மார்னிங் நெட் பேப்பர் ஒன் கம்யூனிகேஷன் ஏரியாவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் 2018 கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஆஸ் எ பேசிஸ் இன் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எதை அடிப்படையாக கொண்டது? ஆடியன்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், அட்டென்ஷன் டைவர்ஷன், நான் இன்ஃபர்மேட்டிவ் க்யூ, இன்டென்சிவ் லிஸ்டனர் ஃபோக்கஸ். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து படிக்கிறவங்களோட கவனத்தை பொறுத்து தான் வந்து அமையுது. இன்டென்சிவ் லிஸ்டனர் ஃபோக்கஸ் கரெக்ட் ஆன்சர் 4. நெக்ஸ்ட், இன் வெர்பல் கம்யூனிகேஷன் வேர்ட் ஆக்டர்ஸ் கம்யூனிகேஷன் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கிறாங்க. வெர்பல் கம்யூனிகேஷன், அனதர் ஒன் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் அப்படின்னாவே வேர்டு சிம்பல் அப்படி தான் வரும். நான் வெர்பல் அப்படின்னா ஓரல், இன்ஃபர்மேட்டிவ், இன்ஃபார்மல் அந்த மாதிரி வரும். இப்போது வெர்பல் கம்யூனிகேஷன் நம்பர் 1 டெக்கரேட்டிவ், 2 பேசிவ் பேரியர்ஸ், 3 ஃபில்லர்ஸ், 4 சிம்பல். கரெக்ட் ஆன்சர் சிம்பல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கரெக்ட்லி டெபிக்ட் லீனியர் லீனியர் கம்யூனிகேஷன் மாடல் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள கம்யூனிகேஷனில் எதை அடிப்படையாக சீக்வன்ஸ் ஆர்டர் எந்த வரிசையில் வந்து செயல்படுது அப்படின்றாங்க. நம்பர் 1 சிம்பல் மெசேஜ் என்கோட் சேனல். நம்பர் 2 சேனல் மெசேஜ் சிம்பல்ஸ் என்கோட். நம்பர் 3 மெசேஜ் சேனல் சிம்பல்ஸ் என்கோட். நம்பர் 4 என்கோட் சிம்பல் மெசேஜ் சேனல். கம்யூனிகேஷனில் சென்டர் வந்து அனுப்புகிற மெசேஜ் முதல்ல வந்து என்கோடிங்காக தான் போகும். அது வந்து என்கோடிங் வந்து சிம்பலாக கன்வெர்ட் ஆகுது, சிம்பல் வந்து மெசேஜாக கன்வெர்ட் ஆகுது. மெசேஜ் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிற ஸ்டேஜ் வந்து சேனல். இப்போ கரெக்ட் ஆன்சர் 4 என்கோட் சிம்பல் மெசேஜ் அண்ட் சேனல். 4 த ரிலேஷனல் அப்ரோச் இது டிசம்பர் 2018 த ரிலேஷனல் அப்ரோச் என் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கம்ஸ் ஃப்ரம். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எந்த ரிலேஷன் அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்றாங்க. நம்பர் 1 மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா பெரிய மீட்டிங், பெரிய பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, இல்லை வந்து டிவோட்டிஸ் மீட்டிங்கில் நிறைய ஆடியன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு பேர் மாஸ் கம்யூனிகேஷன். அடுத்து நம்பர் 2 ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன். ஒரு கம்பெனிக்குள்ள ஹையர் அத்தாரிட்டி, சுப்பீரியர், சப்பார்டினேட் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடந்தால் அது ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன். அடுத்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன்றது ஒரு பர்சனை அடிப்படையாக வச்சு ஒரு தனி நபருக்குள்ள செயல்படக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். அடுத்து இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன்னா 1-to-1, 1-to-many அப்படின்னும்போது அது இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். அப்போது ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் வர கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கோ டு நெக்ஸ்ட். ஆகஸ்ட் 2016 கேட்டிருக்காங்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் மெசேஜ் ரிசப்ஷன் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் ஆர் ரெஃபர் டு அஸ். இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னல் உள்புறத்துலேயும் வெளிப்புறத்துலேயும் எந்த ஒரு ஏரியா அஃபெக்ட் ஆகுது, எதனால் பாதிக்கப்படுது அப்படின்போது ஏ ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்து பாதிக்காது. கடைசியாக எப்படி எடுத்தாங்க அப்படின்றத கான்செப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அடுத்து பி ஃப்ராக்மெண்டேஷன், சி சேனலைசேஷன், டி நாய்ஸ். கரெக்ட் ஆன்சர் நாய்ஸ். நாய்ஸால் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். தேங்க்யூ.